வெல்கம் டு பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி. முந்தைய வீடியோவில் நம்ம விண்வெளி ராசி மண்டலம் செலஸ்டியல் ஜோடியாக் பற்றி பார்த்தோம். விண்வெளி ராசி மண்டலம் பூமியில் ராசி வீடுகள் பாவகங்கள் ஒரே குழப்பமாக இருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரு எளிய முறையில் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பூமியிலிருந்து பூமியை பார்த்தது போலவே மேல் நோக்கி நம்ம இந்த விண்வெளி மண்டலத்துக்குள்ளேருந்து இந்த சூரிய மண்டலத்தை பார்க்கணும். இந்த அழகிய பூமியிலிருந்து பூத்து குலுங்கும் இந்த இனிய ரம்யமான காட்சியை நாம் கொஞ்சம் தொலைதூரத்தில் பூமியை பார்த்தது போலவே சென்று பார்க்க போகிறோம். இதற்கு நாம் வேண்டி நம் முருகப்பெருமானின் மயில் வாகனத்தை பெற்றுவிட்டோம் என்று நினையுங்கள். மயில் வாகனத்தில் பூமியை பார்த்தது போல் நாம் சென்று கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் மேலே பறக்கிறோம். அப்போ பாருங்கள், அழகிய வெண்ணிற மேகத்துக்கு கீழே கடல் நீர் தான் இப்போ தெரியுது. கொஞ்சம் உயரம் வந்துட்டோம், நம்ம ஏரோப்ளைன்லாம் பறக்கிறதோட கொஞ்சம் உயரத்தில் போயிட்டுருக்கோம். இன்னமும் கொஞ்சம் உயரம் போவோம், இன்னும் கொஞ்சம் வேகமாக போக சொல்லுவோம். மயில் போகுது. ஆக பார்க்குறோம், என்ன பார்க்குறோம் இப்போது? நீலமாக தெரிகிறது கடல், பச்சை வண்ணம் நிலம். இன்னும் கொஞ்சம் மேலே போகிறோம். என்னப்பா, நம்ம இருந்த ஊரை காணோம், நம்ம இருக்க நாடே காணோம், ரொம்ப சின்னதாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் போவோம், இன்னும் என்னப்பா இது கலர் கலராக தெரியுது, சூரிய குடும்பம். ஓ, இதுதான் சூரிய குடும்பமா? சூரிய குடும்பத்தினுடைய அதனுடைய வட்ட பாதைகளையும் பார்க்குறோமே. ஆமாம், இன்னும் கொஞ்சம் போவோம். இது என்னப்பா, இது சாமந்தி பூ மாலை பிட்டு மாதிரி ஒன்று இருக்குது. ஆம், அதுதான் குயிப்பர் பெல்ட் என்று தற்சமய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் போலும். இன்னும் போவோம். ஆஹா, என்ன அருமையாக இருக்கு, இது என்னப்பா சாமிக்கு பண்ண அலங்காரம் மாதிரி, மாலை சாத்தன மாதிரி இருக்கு. இதுதான் விண்வெளியிலிருந்து நாம் பல லட்சம் மைல்கள் தாண்டி பார்க்குறோம். ஆஹா, நம்ம போன பதிவில் பார்த்த அந்த விண்வெளி மண்டலத்தையும் பார்க்குறோமே, நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றனவே. இன்னும் உயரம், இன்னும் உயரம். கொஞ்சம் இடது பக்கம் போவோம், அப்பவும் மாறலையே. ஓ, கொஞ்சம் வலது பக்கம், அப்பவும் அதே இடத்துல தான் விண்வெளி கூட்டம் இருக்குது. நம்ம சூரிய குடும்பமும் அதனுடைய கோள்களும் மட்டும்தான் சுற்றிக்கிட்டுருக்கு. இது நிலையாக தான் இருக்குது பெரும்பாலும். நம்ம எப்படி வலது போய் பார்க்குறோம், இடது போய் பார்க்குறோம், எப்படி வேணால் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் உயரம் போவோம். கொஞ்சம் கிட்ட நட்சத்திர மண்டலங்கள் அப்படியே தான் இருக்குது. நம்மளுடைய சூரிய குடும்பத்தினுடைய கோள்கள் தான் சுற்றுது. கொஞ்சம் உத்து பார்த்தா சூரியன் ரொம்ப மெதுவாக எங்கேயோ நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது. இதை கொஞ்சம் நிறுத்தி பார்த்தோம்னா, இதில் நம்ம மேஷம் ரிஷபம்னு நம்ம கற்பனையாக பிரித்து வச்சுருக்குறோம், பேர் வச்சுருக்குறோம். ஆனால் நட்சத்திர பட்டாலும் உண்மையிலே இருக்குங்க நட்சத்திர கூட்டம். இதை பாருங்கள், அந்த பேரை நம்ம காட்டுறோம். மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய 12 ராசி மண்டலங்களும் இருக்குது. அதுக்கு உண்டான 12 வீடுகளும் நம்ம பூமியில் பார்க்க முடியுது. ராசி மண்டலங்கள் விண்வெளியில் நகராது, நட்சத்திர மண்டலங்களும் பூமியை பொறுத்த வரைக்கும் நகராது. அப்படியே அதை நகர்றதையும் நம்ம ஜாதகத்துக்கு கணக்கில் எடுத்துக்க போகிறது கிடையாது. நம்ம அதை வசதியாக ஒரு கட்டத்துக்குள்ளே போட்டிருக்கோம், தென்னிந்திய முறைப்படி ஒரு கட்டத்துக்குள்ளே போடுறோம். பாருங்கள், 12 கட்டத்துக்குள்ளே அது எப்படி அமைஞ்சிருக்கு நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பூமியை சுற்றியுள்ள 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வான் மண்டலம் நிலையாக இருக்கக்கூடியது. அதனுடைய மாற்றங்கள் மிக 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 ரொம்ப ரொம்ப நம்ம கருத்தில் எடுத்துக்க வேண்டாங்க, ரொம்ப சின்னது. அதில் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்ஃபைனட்சிமல் சேஞ்ச். இன்ஃபினிட்ஸ்மல் சேஞ்சுன்னா என்னென்னு புரியலையா? நான் எளிமையாக விளக்கிறேன், பார்த்துக்குங்க. கடல் இருக்குது, கடலில் போகிறீங்க, போயிட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறீங்க. அப்போ அந்த கடலில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? இல்லை, ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கிறீங்க, மாற்றம் இருக்குமா? ஏதோ கொஞ்சம் கடலில் தண்ணி கூடும் குறையும், அது வேறு விஷயம். எப்படி தண்ணி கொஞ்சம் கூடும் குறையும், ஆனால் அந்த மாற்றம் தெரிய போவதில்லை. அதுபோல்தான் விண்வெளி மொத்த அண்டமும்
வேறு ஒரு இடத்த நோக்கி சுற்றுது. அதை நம்ம கணக்கில் எடுத்து போடுறதில்ல, அதை நம்ம நிலையாகத்தான் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ பாருங்கள், பூமியினுடைய வட துருவத்தில் இருக்கிறோம். பூமியில் பாருங்கங்க, வட துருவத்தில் இருக்கோம். பூமி நகர்வதை இப்போது நம்ம பார்க்குறோம். பூமி நகர்றது, ஆனால் பின்னால் இருக்க நிலையான விண்வெளி மண்டலம் நகராமல் இருக்கும். ஆனால் பூமியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீடுகள் நகரும். அது மட்டும் இல்லைங்க, நட்சத்திரம் ஒரு ஒரு ராசிக்குள்ளேயும் 9 நட்சத்திர பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாருங்கள், இதுபோல் 12 ராசிகளுக்குள்ள 108 நட்சத்திர பாதங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த 108 நட்சத்திர பாதங்களும் விண்வெளி மண்டலத்தில் நிலையாக இருப்பவை. ஒரு ராசிக்கு 9 நட்சத்திர பாதங்கள், ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் 3 டிகிரி 20 மினிட்ஸ் பாகையளவு துல்லியமாக கணிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர மண்டலம் விண்வெளியில் நிரந்தரமானது பூமியை பொறுத்த மட்டில். அதைத்தான் நாம் இப்போ பார்க்குறோம். ஆக 108 பிரிவுகளான நட்சத்திரம், 12 பிரிவுகளான ராசி மண்டலம், இவை அனைத்து அம்சங்களையும் பொருந்தி பிறப்பின் போது பூமியில் 12 வீடுகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. அதை பாருங்கள், உற்று நோக்கினீர்களேயானால் 12 வீடுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. விண்வெளி நட்சத்திர மண்டலமும் ராசி மண்டலமும் அப்படியே நிற்க நமது பூமி எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கிறது. பாருங்கள், அந்த முதல் வீடானது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கடந்து இப்போது சிம்மம் கடந்து கன்னிக்குள் நுழைகிறது. இப்படியாக சூரியன் இருக்கும் இடம், சூரியன் உதிக்கும் இடம் நமக்கு கிழக்காக அமையும். அதுவும் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. சூரியனுடைய உதயத்திற்கு ஏற்றாற்போல் குழந்தையினுடைய பிறப்பு ஜாதகத்தில் நாம் லக்னத்தை குறிக்கிறோம். சந்திரன் சூரியனை வைத்து ஜாதகம் குறிக்கப்படுவதனால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஜாதகமே அமையும். ஒன்றோடு ஒன்று நிச்சயம் ஒத்துப்போகாது. ஒரு நாள் பொழுதில் பூமியானது மொத்த ராசி மண்டலத்தையும் ஒரு முறை சுற்றி வந்து விடுகிறது. அப்படியாக நமக்கு பல ஜாதகங்கள் உருவாக வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆனால் மொத்த பிரம்மாண்டமும் பகிரண்டமும் துல்லியமான கணக்கில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஒருவர் பிறந்த ஜாதகத்தை பார்ப்போம். ஜாதகத்தை எழுத நாம் இருக்கும் உயரத்திலிருந்து அப்படியே இந்த சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களையும் ஒரு படம் எடுக்க வேண்டியதுதான். ஸ்கிரீன்ஷாட் 17 செப்டம்பர் 1950 ஸ்கிரீன்ஷாட்டை இப்போது பாருங்கள். இந்த ஜாதகருக்கு லக்னமும் ராசியும் ஒன்றாக அமைகிறது. விருச்சிகம் விசாகம் 4. சூரியன் கன்னிராசியில் உத்திரம் 2, சந்திரன் விருச்சிகத்தில் அனுஷ நட்சத்திரம் 2 பாதத்திலும், செவ்வாய் விருச்சிகத்தில் விசாகம் 4 பாதத்திலும், செவ்வாய் சொந்த ராசியில் உள்ளது. புதன் கன்னிராசியில் உத்திரம் 2, குரு அவிட்டம் 4 பாதம் கும்பராசியிலும், சுக்கிரன் சிம்மம் பூரம் 1 பாதத்திலும், சனி கிரகம் சிம்மம் உத்திரம் 1 பாதத்திலும், ராகு மீனம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 1 பாதத்திலும், கேது கன்னி உத்திரம் 3 பாதத்திலும் அமைகிறது. இதற்கான ஜாதகத்தினை இப்போது நம் தென்னிந்திய முறைப்படி கட்டத்திற்குள் அமைத்து காண்போம். நாம் எடுத்த அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இப்போது அப்படியே கட்டத்திற்குள் எழுதுகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசி கட்டத்திற்குள் அப்படியே எடுத்து எழுதும்போது இது நம்முடைய இன்றைய பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களின் ஜாதகம் ஆகும். ஆக ஒவ்வொரு குழந்தையும் ஜனன நேரத்தில் விண்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் நம்முடைய பூமி சுழல்வதற்கு ஏற்ற அமைப்பில் உள்ள அந்த வீடுகளில் பொருத்தி எழுதுவதே ஜாதக குறிப்பு, ஜாதக கட்டமாகும். இதன் மூலம் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், பாருங்கள், நிலையான நட்சத்திர கூட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட அந்த ராசி மண்டலத்தில் நாம் நமது பூமி சுழன்று வருகிறது. சுழலும்போது பூமியில் பிறக்கும் ஒரு குழந்தை ஜனன நேரத்தில் கிழக்கு திசையில் தோன்றும் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரமே
குழந்தையின் ஜென்ம நட்சத்திரமாக அமையும். குழந்தையின் அதனுடைய லக்னத்தை குறிப்பிட அது எந்த ராசியில் அமைகிறதோ, எந்த வீட்டில் விழுகிறதோ அதுவே அதனுடைய லக்னம் ஆகும். சந்திரன் அப்போது எங்கிருக்கிறதோ அது ராசி என்று எடுத்துக்கொள்கிறோம். நம் பெரும்பகுதி வாழ்க்கைக்கு லக்னத்தையும் அன்றாட நிகழ்வுகளுக்கு சந்திரனுடைய அம்சத்தையும் பார்க்க வேண்டும். உங்களுக்கு 19/5/2020 அன்றைய கிரகங்கள் இருந்த நிலையையும் பூமியில் உள்ள அந்த வீடினுடைய தோராய கோடுகளையும் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள், அது கட்டத்தில் எவ்வாறு எடுத்து அமைப்பது என்று. இப்படியாக விண்வெளியிலிருந்து ஒரு படத்தை, ஒரு குழந்தை பிறந்த அந்த துல்லியமான நேரத்தில் எடுப்போமேயானால் ஒரு குழந்தையின் ஜாதகத்திற்கும் இன்னொரு குழந்தையின் ஜாதகத்திற்கும் நிச்சயம் பல கோடி வித்தியாசங்கள் ஏற்படும். எவ்வாறு கைரேகை இந்த பூமியில் உள்ள எவருக்கும் ஒத்துப்போகாதோ, வித்தியாசப்படுமோ, அதேபோல் ஜாதகமும் ஒருவருடைய ஜாதகத்திலிருந்து மற்றொன்று வேறுபடும். நாம் குழம்பாமல் எளிமையாக எடுத்துக்கொள்வதற்காக நவகிரகங்களையும் 27 நட்சத்திரங்களையும் கொண்டு மட்டும் ஜாதகத்தை கணிக்கிறோம். அருண், வருண், யமா என்று அழைக்கப்படும் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இதற்கான தனிப்பலன்களும் உள்ளது. ஆனால் இது மறைத்து கூறப்படுகிறது. நான் கூறுவது போல் விண்வெளியிலிருந்து குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஒரு துல்லிய படம் ஸ்கிரீன்ஷாட் எடுப்போமேயானால் அதன் மூலமாக பொருத்தி பலன் கூறும்போது பலன்கள் தவிர வாய்ப்பில்லை. நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்யூ.